ஸோ அந்த ஓபிஎஸ்சி சர்டிஃபிகேட் வந்து எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் சொல்லித்தரேன். ஸோ வந்து யூடியூப்பில் நிறையா வீடியோ இருக்கலாம், ஆனால் வந்து அது வந்து பிச்சு பிச்சு வந்து சொல்லி தந்திருக்காங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுலேருந்து டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் வந்து எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெல்ல தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ லென்த்து பெருசாக தான் இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து தெளிவாக வந்து விளக்கமாக கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் ஸ்கேன் பண்ண முடியாது, ஸ்கேன் பண்ணிங்கன்னா வந்து லாக் அவுட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் அதாவது வந்து ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து 50 KB சைஸில் தான் இருக்கணும், 200-230 பிக்சலில் தான் இருக்கணும். ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு டெமோ. ஸோ இதுதான் ஒரு இமேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறப்பே கீழே வந்து சைஸ் வந்து காமிச்சிடும். இப்போ இந்த இமேஜோட சைஸ் வந்து 429 KB. ஸோ இது நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தாலுமே வந்து சைஸ் வந்து காமிக்கும், இங்கே வந்து சைஸுங்கிறதுல வந்து காமிக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு 50 KB வந்து வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி வந்து சைஸை கம்மி பண்ணுறது நீங்கள் கேட்கலாம். ஸோ ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் வித்தில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜர் அப்படிங்கிறது உங்கள் லேப்டாப்பில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் கம்மி பண்ண முடியும். அப்படி இல்லை ஆன்லைனில் வந்து நிறையா ஃபோட்டோ ரீசைசர் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் எடிட் பிக்சரில் கொடுத்துட்டு ரீசைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து என்ன சைஸில் வேணும், வெப் ஸ்மால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். அதே போல் வந்து 200-230 பிக்சல் அதப்போ எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அதே ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டீட்டெயில்ஸில் போனீங்க அப்படின்னா, ஸோ வித் என்ன பிக்சல், ஹைட் என்ன பிக்சல் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சல் தான் வந்து ரெக்யர்மெண்ட் வந்து இது வேணும், 200-230 வேணும். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப், உங்களுக்கு எனி அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது வந்து டிரைவிங் லைசன்ஸ், அதாவது வந்து உங்களோட ரேஷன் கார்டு அல்லது வந்து ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி வந்து அட்ரஸ் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களோட ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரூஃப் ஆஃப் இன்கம், உங்களோட இன்கம் அதாவது வந்து சேலரி சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஆன்லைனில் வந்து நம்ம அப்ளை பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவோட லிங்க் வந்து அந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் கன்ஃபார்மாக வேணும், அதை வந்து மேண்டேட்ரி இல்லை, ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்குனால கூட இது எந்த உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவோட லிங்க் வந்து அந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் இந்த ஃபோல்டரில் வச்சுக்கோங்க. ஸோ ஏடிஎம் கார்டு கையில் வச்சுக்கோங்க. ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்காக ஏடிஎம் வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ராசஸ்ஸாக ஆரம்பிங்க, அதாவது அப்ளை பண்ணுற ப்ராசஸ்ஸாக ஆரம்பிங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து அஃபிஷியல் வெப்சைட் இது தான். ஸோ நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நியூ யூசர் சைன் அப் ஹேர் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இவங்க கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுங்க, கொடுத்துட்டு சைன் அப் கொடுங்க. ஸோ உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அதை வந்து இங்கே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுங்க. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு சைன்இன் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் ஓடிபி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஓடிபி வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து வந்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கீழே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணணும். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு வந்து விசிபிள் ஆகுதோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஒன்ஸ் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ், சர்வீஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. ஸோ சர்வீஸ் வைஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறையா விதமான என்ட்ரிஸ் இருக்குது. ஸோ 43 பேஜஸ் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றையும் நீங்கள் சர்ச் பண்ண தேவையில்லை, மேலே சர்ச் பட்டனில் போயிட்டு
உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஓபிசின்னு கொடுங்க. ஓகே, இப்போ ஓபிசின்னு டைப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்துருச்சு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 60 ரூபீஸ் வந்து வேணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொசீட் கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் தி சர்வீஸ் ஆஸ் பர் தி கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. So if applicable have CAN number, please enter CAN number if any field search button அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து CAN number அப்படின்னு சொல்லி ஒன்று வேணும். ஸோ அது இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர் CAN அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ CAN ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு எல்லாமே இங்கிலீஷ்லேயும் இந்த சைடு வந்து தமிழ்லேயும் டைப் ஆகும். நீங்கள் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணினீங்கனாலுமே தமிழில் வந்து டைப் ஆகும். அட்ரஸ் எல்லாமே வந்து டைப் பண்ணிவிட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்து உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும், அதை என்ட்ரி பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். பேங்க் நேம், பிரான்ச் நேம், அக்கௌண்ட் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட் இதெல்லாமே வந்து என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பேங்க் நேம் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா CAN நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொசீட் கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எடுத்துக்கிச்சு, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கேட்குது. ஸோ இப்போ வந்து பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து கேஸ்ட், ஆக்குப்பன்ட் குரூப், அதே போல் சீரியல் நம்பர் அதெல்லாம் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ வந்து ஆக்குப்பனல் குரூப் அப்படிங்கிறதுல வந்து என்ன அப்படிங்கிறத கொடுங்க. இதில் இல்லாதது இருக்குது அப்படின்னா அதர்ஸில் போயிட்டு அதர் ஆக்குப்பல் என்ன அப்படிங்கிறதையும் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு வந்து ஸோ ஃபாதர் ஹஸ்பண்ட் வந்து உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அவங்களோட ஆக்குப்பை வந்து கேட்குது. ஸோ அதுக்கடுத்து ஸ்டேட்டஸ் ஆஃப் மதர் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கு. ஸோ அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துட்டு நேச்சர் ஆஃப் ஆக்குப்பை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொல்லுது. ஸோ செலக்ட் டாக்குமெண்ட்ஸில் வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்து இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃப்ளாஷ் பிளேயர் வந்து டிசேபிள் இருந்ததுன்னு எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, அதே போல் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும். அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேணும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்மும் வேணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். செலக்ட் டாக்குமெண்ட்ஸில் வந்து ஃபோட்டோஸுன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே போல் அட்ரஸ் ப்ரூஃபும் அதே போல் தான், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அதே போல் தான். ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நான் அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்லோட் எதர் வந்திருக்கு, ஒன்லி 200 KB ஃபைல்ஸ் ஆர் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ என்னோடய ஃபைல் வந்து 200 KBக்கு மேலே இருக்குது, அதனால் வந்து அப்லோட் ஆகலை. தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 4 அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்கிற ரிக்யர்மெண்ட்டுக்கு அப்லோட் பண்ணனால் மட்டுமே வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அப்படி இல்லைன்னா அந்த பேக் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டுமே வரும். ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ வந்து ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 60 ரூபீஸ் வந்து சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க. ஸோ அக்ரீன்னு கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ வந்து எப்படி வந்து நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ்லேருந்து 14 டேஸ் வரைக்கும் ஆகும். ஸோ இது வந்து சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு.
ஸோ வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கரண்ட் ஸ்டேட்டஸ் போய் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் ஒன்று வரும். ஸோ அதில் அப்ளிகேஷன் நம்பர் வந்து தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம ட்ராக் பண்ணணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணதுக்கான ரெசீட் வந்து இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதே வெப்சைட்டுக்கு போய் லாகின் பண்ணிவிட்டு சர்வீஸ் வேரில் போய் ஓபிசி அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து இது ப்ரொசீட் கொடுக்காமல் மேலே வந்து செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல போங்க. போயிட்டு அப்ளிகேண்ட் நம்பர் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே கொடுத்துருக்கிற ரெசிப்டில் வந்து அப்ளிகேண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ என்றைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுனீங்களோ அன்னைக்கு டேட், ஃப்ரம் டேட், டூ டேட் ரெண்டையுமே சேமாக கொடுங்க. ஸோ இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இன்றைக்கி டேட் ஃப்ரம் டேட்டை கொடுங்க, டூ டேட் வந்து இன்றைக்கி டேட்டே கொடுங்க. ஸோ அப்ளிகேட் நேம் உங்களோட நேம் கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேட் நம்பர் அதே போல் அப்ளிகேட் நேம், ஸோ சர்வீஸ் நேம் வந்து என்னது, ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் சப்மிட்டட் டு விஏஓ அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போதைக்கு விஏஓ வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ மோர் 3 ஸ்டேஜஸில் வந்து உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணதை வந்து விஏஓ வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, ரெண்டாவது வந்து ஆர்ஐ வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, மூணாவது வந்து தாசில்தார் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இவங்க மூணு பேர் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்ளிகேஷன் பக்கத்துலேயே டவுன்லோட் அப்படிங்கிற பட்டன் வந்து வரும். ஸோ அது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருவாங்க. இல்லை ரிஜெக்ட் ஆச்சுன்னா எதனால் ரிஜெக்ட் ஆச்சோ ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி வந்து நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து A to Z அதாவது வந்து ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பேன். ஸோ வேறு எந்த வீடியோலையும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரீஃபாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்களோ இல்லை அவங்களுக்கு இதை பற்றி தெரியணும் விருப்பப்பட்டாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னாலும் இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் சூப்பரான வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.